நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பெரியார் நகர் பகுதியை சேர்ந்த ஸ்ரீராம் என்ற மாணவன் பிளஸ் டூ தேர்வில் தமிழ் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார். மாணவர் ஸ்ரீராமை பள்ளியின் முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் வெகுவாக பாராட்டினர். இதுகுறித்து மாணவர் கூறுகையில், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஊக்குவிப்பு காரணமாகவே தமிழில் அதிக மதிப்பெண் பெற்றதாகவும் கால்நடை மருத்துவராக பணிபுரிய விரும்புவதாகவும் தெரிவித்தார். கொரோனா தொற்று காரணமாக மூன்று ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மன்னார்குடி மயிலாடுதுறை ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது. மன்னார்குடியிலிருந்து இன்று காலை 8:35 மணிக்கு புறப்பட்ட ரயில் மயிலாடுதுறைக்கு 10:40 மணிக்கு வந்தடைந்தது. மீண்டும் இன்று மாலை 5 மணிக்கு புறப்பட்டு 6:55 மணிக்கு இந்த ரயில் மன்னார்குடியை சென்றடையும். இதேபோல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள திருநெல்வேலி பயணிகள் ரயில், விழுப்புரம் பயணிகள் ரயில், பெங்களூரு பயணிகள் ரயில் ஆகியவற்றையும் மீண்டும் இயக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் வடிவமைக்கப்பட்ட முதலாவது ALH மார்க் 3 ரக ஹெலிகாப்டர் இன்று சென்னை வந்தடைந்தது. சென்னையில் உள்ள 840வது கடலோர காவல்படை பிரிவுக்கு வந்து சேர்ந்த இந்த பாதுகாப்பு ஹெலிகாப்டரை அதிகாரிகள் வரவேற்றனர். இந்த மார்க் 3 ரக ஹெலிகாப்டர் இந்திய கடலோர காவல்படையின் பாதுகாப்பை அதிகரிக்கும் வகையில் நவீன சார் ரேடார் தொழில்நுட்ப வசதியை கொண்டதாகும். இதன் மூலம் கடலோர ரோந்து மற்றும் பாதுகாப்பில் கூடுதல் பலம் கிடைக்கும் என கடலோர காவல்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.